ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த மொழி மக்களிடத்தில் சந்தித்தாலும், எந்த கலாச்சாரத்தை உடைய மக்களாக இருந்தாலும், எல்லோருக்கும் ஒரே பொதுவான ஒரு கருத்து உள்ளது. அதாவது, இறப்புக்கு பிறகு மனித வாழ்க்கை உண்டு அப்படின்றது எல்லா கலாச்சாரத்திலும் வருகிறது. அது எப்படி வந்தது? ஒன்றுமில்லாத ஒரு பொய்யான ஒரு தகவல் இவ்வளோ தூரம் பரவி இருக்க முடியாது. ஆக ஏதோ ஒரு உண்மையை மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் அறிந்து கொண்டதினால்தான் அந்த நம்பிக்கை பரவலாக காணப்படுகிறது. கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் உலகம் முழுவதும் பல நாடுகளில் இருந்தாலும் மிகவும் குறைவான விகிதாச்சாரத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவங்க இந்த நம்பிக்கை, அதாவது இறப்புக்கு பிறகு மனிதன் ஏதோ ஒரு நிலையில் வாழ்கிறான் என்ற நம்பிக்கை நம்ம நாட்டில் எல்லா மாகாணங்களிலும் இருக்குது. எல்லா ஸ்டேட்டுக்கு போனாலும் அதில் வந்து இந்த நம்பிக்கை உண்டாகுது, இருக்கிறதை காணலாம். நான் ஒரு உதாரணமாக நம்ம மிசோரம் மக்களை எடுத்துக்கோங்க. ஒதுக்குப்புறமான மாநிலம், பர்மா ஓரமாக இருக்கிறது. இயற்கை வளம் கொஞ்சம், மலைகள் நிறைந்த ஒரு மாநிலம் அது. அந்த மாநிலத்துக்கு அந்த மிசோரம்ன்ற வார்த்தைக்கே வந்து உயர்ந்த நிலங்களில் வசிக்கும் மக்களுடைய பூமி அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் ஒரு காலத்தில் மிசோரம்ன்ற வார்த்தையே கிடையாது, லூஷாய் அப்படின்னு தான் பேர். லூஷாய் குன்றுகள்னு பே சொல்லுவாங்க. அந்த வசிக்கிற அந்த குன்றுகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மிசோஸ்னு பேர். அந்த அடிப்படையில் தான் மிசோரம் மாநிலம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. பொதுவாக வந்து நம்ம ஈஸ்வரனை வணங்குறோம், சிவனை வணங்குறோம், பெருமாளை வணங்குறோம், அல்லாவை வணங்குறோம், இல்லைன்னா இயேசுநாதரை கும்பிடுறோம். பழைய ஏற்பாட்டில் வந்து ஜெகோவான்ற ஒரு கடவுளை பற்றி பேசப்படுகிறது. இப்படி கடவுள்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இறப்புக்கு பிறகு ஏதோ ஒரு நிலைக்கு மனிதர் செல்கிறான், கடவுளை சந்திக்கிறான் என்ற கருத்து இருக்கிறது. மிசோரம் மக்களுக்கு அதே பரம்பொருள் நம்பிக்கை இருக்கிறது. பேத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கடவுளுக்கு பேர். அவங்களுடைய மத சடங்குகள், புராணங்கள் எல்லாமே அந்த பேத்தியனை சுற்றி தான் வரும். அவங்களுடைய ஒரு நடனங்கள் எல்லாமே வந்து அந்த பேத்தியன் அடிப்படையில் இருந்தாலும், அதற்கு மேற்பட்ட ஒரு ஆற்றல் இருப்பதாக அவங்கள் நம்புகிறார்கள். ராம்ஹூய் அப்படின்னு பேர். அந்த ராம்ஹூய் என்பவர் ஆவிகள் உலகத்தின் தலைவராக கருதப்படுகிறார். மிசோரம் மக்களை பொறுத்தவரையிலும் ராம்ஹூய் என்பவர் தான் உயர்ந்தவர். அதாவது பேத்தியன் வந்து கடவுளாக இருந்தாலும் அவரை விட உயர்ந்தவராக மதிக்கப்படுபவர் ராம்ஹூய். ஏனென்றால் நீர், நிலம், காற்று என்ற மூன்று இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் அவர் ராம்ஹூய் தான். அவருக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் நல்லதும் நடக்காது, கெட்டதும் நடக்காது. ஒவ்வொரு மனிதனும் இறந்த பிறகு அவன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பைடல் ரால் என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கத்துக்கோ அல்லது மிதிக்குவா என்று சொல்லப்படும் நரகத்திற்கோ அந்த அவனது ஆத்மாவை அனுப்புவது இந்த ராம்ஹூய் தான். அதனால தான் அவங்க வந்து ரொம்ப மதிப்பு கொடுத்து பயப்படுறாங்க. மனித வாழ்க்கையில் உண்டாகின்ற துன்பங்களுக்கும் உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கும் பின்னணியில் இருப்பது துஷ்டாவிகள் தான் அப்படின்றது மிசோரம் மக்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இதற்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு புனித நடனம் ஆடுகிறாங்க. சீரா அப்படின்னு பேர் அவங்களுக்கு அந்த நடனத்தின் பெயர். அது எல்லோரும் கூட்டமாக அந்த நடனம் ஆடும்போது அந்த நடனத்தினுடைய குறிக்கோள் என்னன்னா, அந்த பைரல் ரால் என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கத்திலிருந்து புனித ஆவிகள் இறங்கி வந்து பூபாலா அப்படின்ற குகை வழியாக வருவாங்களாம். வந்து இவங்களை ஆசீர்வாதம் பண்ணி துஷ்ட ஆவிகள் தொல்லையை ஏற்படாதவாறு காப்பாற்றி கொடுப்பாங்க அப்படின்றது இந்த அடிப்படை கொள்கை. இந்த இதனால தான் வந்து அந்த சீரா நடனம் ஒரு ஒரு சனிக்கிழமையும் ஆடப்படுகிறது. இந்த உலகத்தில் பகவத்கீதை, குரான், பைபிள் போன்றவை புனித நூல்களாக கருதப்படுவதைப் போல மிசோரம் மக்களுக்கு லைஹான் என்பது புனித நூலாக இருக்கிறது. அந்த லைஹான் நூலில் வந்து வாழ்க்கை நெறிமுறைகள், இறை வணக்க வழிமுறைகள், ஆவியுலக தொடர்புகள் என்று பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இறந்தவர்கள் ஒவ்வொருவரும் நேரடியாக சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகாமல் புனித குகைகளில் சில காலம் தங்கியிருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக தான் வந்து தங்கள் இடங்களுக்கு சென்று சேருவார்கள் அப்படின்னு அவங்க மிசோரம் மக்களுடைய நம்பிக்கை. அந்த காலத்தில் ரெண்டு குழுவினர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடும் போது, அதாவது வில்லம்பு ஈட்டி வைத்து சண்டையிட்ட காலங்களில், இந்த புனித குகைகளுக்கு சென்று ஜாடிகளில் அவங்க முன்னோர் ஆவிகளை அடைச்சிக்கிட்டு அதையும் துணைக்கு எடுத்துக்கிட்டு தான் சண்டைக்கு போவாங்களாம்.
சண்டையில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த ஜாடியை திறந்து வச்சுக்கிட்டு அந்த முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு மீண்டும் கொண்டு வந்து அந்த புனித குகையில் அந்த ஜாடியை திறந்துருவாங்க, அந்த ஆத்மாக்கள் அந்த குகைக்கு வந்துடுவாங்க அப்படின்றது அந்த நம்பிக்கை. இன்றளவும் அந்த நம்பிக்கையை தொடர்வதனால இந்த சீரா நடனத்தை சனிக்கிழமைகளில் அந்த குகை வாயில்களில் நின்று ஆடுவது பழக்கமாக உள்ளது. மிசோரமில் தூரா மாவட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த தூரா மாவட்டத்தில் இவங்க எல்லோரும் மதிக்கக்கூடிய பல்பாக்ராம் அப்படின்ற ஒரு பெயருடைய குகை ஒன்று இருக்குது, புனித குகை. இங்கு வந்து ஒரு அந்த காலத்தில் ஒரு பெண்ணை வந்து துஷ்டாவிகள் கொண்டு வந்து அடைச்சி வச்சுருந்துதான். அவளுடைய வருங்கால கணவன் இங்கே வந்து சீரா நடனம் ஆடி நல்ல ஆவிகளை வரவழைச்சி அவளை மீட்டானான். அதுவரையிலும் எந்த சக்தியாலும் அந்த பெண்ணை மீட்க முடியல. இந்த சீரா நடனத்தின் காரணமாக நல்ல ஆவிகள் வந்து மீட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சதா புராணம் சொல்கிறது. இதனாலேயே அந்த இடம் வந்து புனித குகையாக மாறிவிட்டது. அதே மாதிரி பர்மா ஓரமாக ஒரு பாலக் அப்படின்ற பெயருடைய ஏரி ஒன்று இருக்குது. அந்த பிரம்மாண்டமான ஏரியில் குளிக்கிறதுக்கோ இறங்கிறதுக்கோ பொது மிசோரம் மக்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. ஏன்னா அந்த ஏரியை காவல் காக்கிறது முழுக்க ஆவிகள் ஏரி கரையிலேயே சுற்றிக்கிட்டு இருக்குமா. அதில் இறங்கினாங்கன்னா தண்ணி கடையில் இழுத்துக்கிட்டு போய் நீருக்கடியில் சிறை வச்சிரும், உடல் கூட மேலே வராது அப்படின்றது இவங்களுடைய ஒரு நம்பிக்கை. இதனால் அந்த பாலக் ஏரி பக்கமே வந்து மிசோரம் மக்கள் செல்ல மாட்டார்கள். அந்த பகுதியை போகாமல் அவாய்ட் பண்ணுறது அவங்களுடைய ஒரு பழக்கம். இதே அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் மரபு எப்படின்னா இளம் பெண்கள் அனைவரும் கூட்டமாக சென்று ஆற்றிலோ குளத்திலோ தண்ணீர் சேர்த்து கொண்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு. அது ஒரு நடைமுறை பழக்கமாக இருந்தது. இப்போ தான் வந்து குழா வந்து போட்டு வீட்டுக்கு வீடு தண்ணி வருது, பைப்பில் தண்ணி வரலன்னா தண்ணி லாரி வருது தெருவுக்கு தெரு. அந்த காலகட்டங்களில் இளம் பெண்கள் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் கூட்டமாக விடியற் காலையில் சென்று குளத்தில் நீராடி விட்டு தண்ணீர் கொண்டு வருவார்கள். அப்பொழுது எதிர்பாராத விதமாக தாமரை கொடியில் கால் சிக்கியோ அல்லது வழிக்கு விழுந்தோ மரணமடைவர்கள் உண்டு. அந்த மரணமடையும் ஆத்மாக்கள் அந்த இளம்பெண்ணனுடைய ஆத்மாக்கள் அங்கேயே, அதாவது ஒருவர் மூழ்கி அவங்கள காப்பாற்ற போய் இன்னொருத்தன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரே நேரத்தில் உயிரை விடுவது உண்டு. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தங்களை மறந்து அங்கே குளத்தங்கரையிலோ ஏரிக்கரையிலோ ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருக்கும். அவங்களுடைய அருள் இருந்தால் சுபகாரியங்கள், அதாவது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்குது. இவங்களை எப்படி வந்து அருள் வாங்கிறது அப்படின் போது, ஒரு நல்ல காரியம் கிராமங்களில் நடக்கிறதுன்னா பூங்கரகம் எடுத்து அந்த குளத்தங்கரையில் ஏரிக்கரையில் போய் வர்ணித்து கூப்பிடும்போது அங்குள்ளே யாராவது பெண் மீது அந்த ஆத்மாக்கள் வந்து ஆவேசம் கொண்டு பேசி குறி சொல்லும். இந்த பொதுவாக குறி சொல்கிற வழக்கமே இந்த வகையில் தான் வந்தது தமிழ்நாட்டில்னு சொல்லலாம். இவங்களை வந்து இந்த கரகம் எடுக்க முடியாதவங்க என்ன பண்ணுறது, பொதுவாக ஏழு கல் வச்சு கன்னிமார் சிலைகளாக வச்சு வணங்க ஆரம்பித்தாங்க. இந்த அடிப்படையில் தான் கன்னிகளுடைய நீர்கன்னிகளை கும்பிடுறது பழக்கம் உண்டாச்சு. பொதுவாக இவங்களுடைய கோயில்கள் பார்த்திங்கன்னா ஏரிக்கரை, குளத்தங்கரை, ஆற்றங்கரை இந்த மாதிரி இடங்களில் இருந்தது போய் இப்போ ஏரியோ குளமோ இல்லாத கோயில்கள்லையும் அமைக்கும் வழக்கம் பிற்காலத்தில் வந்துடுச்சு. அதற்கும் பிற்காலத்தில், அதுக்கு முன்னே ஏழு கல் மட்டும் நடுவாங்க. உதாரணமாக செங்கல்பட்டுலேருந்து கிழக்க மணப்பாக்கம்னு ஒரு கிராமம் இருக்குது, பாலாற்றங்கரை ஓரமாக புகழ் வாய்ந்த கோயில் கன்னி கோயில் உள்ளது. இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமையானால் ஏகப்பட்ட கார்கள், ஏகப்பட்ட மக்கள் அங்கே வர்றாங்க, திரண்டு இருக்காங்க. அங்கே உள்ளே போனீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே சிலைகளே கிடையாது, வெறும் செங்கற்கள் தான் வைத்து வழிபடுகிறார்கள். அதற்கே வந்து ஏகப்பட்ட இது சக்தி இருப்பதாக சொல்லி நிறைய பேர் தேடி வருகிறார்கள். இந்த அடிப்படையில் வரும்போது கொஞ்சம் புராணம் உள்ள நுழைய ஆரம்பிக்குது. இது நம்பிக்கை, இந்த ஏழு கல் வச்சு வணங்குறது. அதுக்குள்ள வரும்போது புராணங்கள் கொண்டு வந்து கதாபாத்திரங்களை கொண்டு வராங்க. இவர்களுக்கு பொதுவாக சப்த கன்னியர்கள் என்று பெயர். பிற்காலத்தில் இவங்களுக்கு பெயரெல்லாம் கொடுக்கப்பட்டது. பிராகுமி அப்படின்னு ஒரு முதல் பெயர், ஒரு கன்னியினுடைய பெயர், அதாவது பிரம்மனுடைய பெண் வடிவம் என்று சொல்லப்படுகிறது. நான்கு தோள்களை உடையவள், அன்னப்பறவை வாகனம். இவங்களுக்கு அனிச்ச மலரை கொடியாக அணிந்திருப்பாள். இவங்களுக்கு வந்து சருமத்தினுடைய அதிபதி இந்த பிராகுமி.
சர்ம நோய் உடையவர்கள் வணங்கினாங்கன்னா குணமாயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இப்படும்போது சர்க்கரை கலந்த புட்டு நைவேத்தியமாக வச்சு வணங்குவாங்க. இரண்டாவது கன்னியினுடைய பெயர் மாகேஸ்வரி, அதாவது மகேஸ்வரன் என்று சிவனுடைய பெயர். அந்த மகேஸ்வரனுடைய பெண் அவதாரம் தான் அந்த மாகேஸ்வரி. இவங்களுக்கும் வாகனம் ரிஷபம் தான். நான்கு கைகளை உடையவள், ஜடாமுடியுடன் கையில் கழுத்தில் பாம்பை அணிந்திருப்பாள், நெற்றியில் கண் உண்டு சிவனை போலவே. வெண்மேகம் எப்படி இருக்குமோ, வெண்மையான மேகம் போன்ற நிறமுடையவள். சுண்டல் படைத்து குங்குமார்ச்சனை செய்வது இவளுடைய ஒரு அருளை பெறுவதற்கான வழிமுறையாகும். வெட்டு காயங்கள், தீராத காயங்கள் இதெல்லாம் குணப்படுத்துவதற்கு மாகேஸ்வரியை வேண்டிக் கொண்டால் குணமாகும் என்பது நம்பிக்கை. மூன்றாவது கன்னியின் பெயர் கௌமாரி, அதாவது முருகனுடைய பெண் அவதாரம். இதே மாதிரி பாசக்கயிறு அணிந்திருப்பாள், கையில் பாசக்கயிறு அங்குசம் இதெல்லாம் வைத்திருப்பாள். கொண்ட பட்டாடை, சிகப்பு பட்டாடை இவளுக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொல்வார்கள். எலுமிச்சை சாதம் படைச்சு பண ஓலையில் விசிறியினால் விசிறி விட்டால் இந்த கௌமாரி சந்தோஷப்படுவதாக ஐதீகம். அடுத்ததாக வைஷ்ணவி, அதாவது மகாவிஷ்ணுவினுடைய பெண் அவதாரம் வைஷ்ணவி எனப்படுபவள். நாராயணி, சியாமலா என்ற பெயர்கள் உண்டு. தாமரை மலர் போன்ற கண்களை உடையவள் என்று குறிப்பிடுவார்கள். மகாவிஷ்ணுவை போல சங்கு சக்கரம் இவளுடைய கைகளிலும் உண்டு. வீடுகளில் பாம்பு, தேள், பல்லி, பூரான போன்ற பாதிப்புகள் அதிகம் உடையவங்களாக இருந்தால் இந்த வைஷ்ணவிக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து சக்கர பொங்கல் நைவேத்தியம் படைச்சு வேண்டிக்கிட்டாங்கன்னா அது நீங்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக இந்திராணி, அதாவது இந்திரனுடைய பெண் வடிவம் இந்திராணி. அழகிய வேலைப்பாடுடைய ஆடைகளை விரும்புவாள். இவளுடைய வாகனம் வெள்ளை யானை, இந்திரனுக்கும் அதுவே. குடும்பத்தில் யாருக்காவது அம்மை நோய் வந்து ரொம்ப சீரியஸாக ஆயிடுச்சுன்னா இந்திராணிக்கு வேண்டிக்கிட்டு சந்தன கவசம் சாத்தி அந்த சாம்பரம் வீசி குளிர வைத்து அவங்க வேண்டிக்கிட்டா குணமடையும், அந்த அம்மை நோய் இறங்கிவிடும் அப்படின்றது நம்பிக்கை. தன்னை சரணடைந்தவர்களுக்கு உதவி செய்வது இந்திராணியினுடைய சிறப்பு. சப்த கன்னிகளில் பிரதானமானவளாக கருதப்படுபவர் வராகி, அதாவது மகாவிஷ்ணுவனுடைய வராக அவதாரம். பன்றி முகம் எடுத்து மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார் பன்றி முகத்துடன். அந்த வராக அவதாரத்தின் பெண் வடிவம் வராகி என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் மன்னர்கள் போருக்கு போகும்போது முன்னாடி வராகிக்கு பூஜை அபிஷேகங்கள்லாம் செய்து அருள் பெற்று செல்வது சிறப்பாக இருந்தது. இன்றைக்கும் தஞ்சை பெரிய கோயிலில் வராகிக்கு தனி சன்னதி இருப்பதை காணலாம். கருப்பு நிறம் அவளுக்கு பிடித்தமான நிறம். கருத்து ஒற்றுமையால் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படும் சூழ்நிலை உருவாகிறது அப்படின்னா வராகிக்கு தயிர் சாத நைவேத்தியம் பண்ணி வேண்டிக்கிட்டா ஒற்றுமை உண்டாக்கி கொடுப்பாள் என்பது இவளுடைய சிறப்பு அம்சமாகும். கடைசி கன்னியாக வருபவள் சாமுண்டீஸ்வரி, சிவபெருமானுடைய பெண் அம்சம் இந்த சாமுண்டீஸ்வரி. இவளுக்கு காளி என்ற மறுபெயரும் உண்டு. எட்டு கைகளுடன் விளங்குவாள். எட்டு கைகளிலும் ஆயுதங்களை ஏந்தியிருப்பாள். எருமை வாகனத்தில் வருவாள். எந்த ஒரு ஊரிலும் வடக்கு எல்லையில் தான் இவளுடைய கோயில் அமைக்கப்பட்டிருக்கும். சாமுண்டீஸ்வரியை குளிர வைக்க வேண்டுமானால் வெள்ளிக்கிழமையில் தயிர் சாதம், பால், சர்க்கரை கலந்து நைவேத்தியம் படைத்து வழிபடுவது சிறப்பாகும். மிசோரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டு விளங்குகின்ற பல்வேறு ஆற்றல்களை வழிபடும் தன்மையை நாம் காண்கிறோம். ஆக நெருப்பில்லாமல் புகையாது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம். என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில். மார்த்தாண்டம் என்ற ஊரிலிருந்து ஸ்டீஃபன் ஜான்ன்றவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது ஒரு விபத்தில் ஒருவன் இறந்து விடுகிறான். அந்த விபத்தை உண்டாக்கியது காரோ அல்லது லாரியோ பஸ்ஸோ ஏதோ ஒன்று. இதனால் அந்த வாகனத்தை ஓட்டிய டிரைவர் மீது அந்த ஆவி கோபம் கொண்டு பழி வாங்குமா, அல்லது அந்த ஆவியினுடைய நிலை எப்படி இருக்கும், சில சமயத்தில் அந்த வாகனத்திலேயே வந்து தங்கியிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதற்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்குறார். அடுத்ததாக அவர் இன்னொரு கேள்வியும் கேட்குறார். சில பேர் பன்னி மீது, அதாவது வராகம்னு சொல்லப்படுகின்ற பன்றி குறுக்க ஓடி அதை அது மேலே ஏற்றி அது பாதிக்கப்பட்டுடுச்சுன்னா
அந்த வாகனத்தை வித்துடுறாங்க, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து ஒரு பதில் சொல்கிறேன் நான். அதாவது இறந்த பிறகு ஆவியாக மாறியதும் அது அவங்க தன்னை உணரணும், எதனால் இது நிகழ்ந்தது, தன்னுடைய தவறா. அதாவது இப்போ நீங்கள் ரோட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு ஓரமாக நின்று பாருங்கள், ஒரு லேன் டிசிப்ளின், அதாவது வரிசையாக செல்கின்ற ஒரு இது இல்லை. நான் சென்னையை பொறுத்தவரையிலும் பேசுகிறேன், மற்ற நகரங்கள் எப்படியோ அந்தந்த ஊருக்காரங்க பார்த்துக்கோங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் லேன் டிசிப்ளின்ன்றது கிடையாது, அந்த லைன் பை லைன்ன்றது கிடையாது. அதாவது நல்ல பாம்பு தைலத்தை ஊற்றி தான் அவங்க வண்டி ஓட்டுறாங்க, பெட்ரோல் ஊற்றலை. நல்ல பாம்பு எப்படி போகும், வளைஞ்சு நெளிஞ்சு, அதே மாதிரி டூ வீலர் ஓட்டுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வேகமாக அப்படி வளைஞ்சு நெளியும் போது இப்படி எடுப்பாட்டுறது அப்படி எடுப்பாட்டுறது என்ன விதமாக. இதில் வேற பணக்கார வீட்டு பசங்க நமக்கு நடுவில் உருன்னு ஒரு சவுண்டு கேட்குது, கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே தூரத்தில் நிற்குது அந்த வண்டி போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து செய்கிற போது விபத்து நிகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. அந்த இடத்துல அந்த ஆவி நிதானிக்கும். சில சமயம் நம்ம செய்து அவசரப்பட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் நிதானமாக ஓட்டியிருக்கலாம் அல்லது விலகி நின்றுருக்கலாம் அப்படின்னு அவசரப்பட்டுட்டோம், வாழ்க்கையை இழந்துட்டோன்னு சில சமயம் அழுதுகிட்டு உட்காந்துருக்கோம் அந்த விபத்து நடந்த இடத்துலையே. அந்த மாதிரி இடங்களில் தான் பெரும்பாலும் வந்து மீண்டும் மீண்டும் ஆக்சிடென்ட் ஆகுறது. ஒரே இடத்துல அது ஆக்சிடென்ட், இது விபத்து பகுதி, கவனம் தேவைன்னு போர்டே வச்சுருவாங்க. இது குறித்து நான் ஏற்கனவே வேறு எபிசோடில் பேசியிருக்கேன். சம்டைம்ஸ் அந்த வாகனத்தினால் இழுத்து செல்லப்பட்டு நீண்ட தூரம் சென்று அங்கு மரணமடைந்தவர்கள் ஆவி, அதாவது இழுத்து செல்லப்படும் போதே வந்து உயிர் பிரிஞ்சிடும், அந்த ஆவி அந்த வாகனத்தில் எரிக்கும். அது வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாது, அதில் பிரயாணம் பண்ணுற மாதிரியே போய்கிட்டு இருக்கும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த வாகனம் பாதிக்கப்படும், அந்த வாகனம்தான் பாதிக்கப்படும். அது ஓட்டுறவனுக்கு எந்த இதுவும் தெரியாது, அவன் போய் இன்னொரு டிரைவர் வருவான், இவன் போய் வேறு டிரைவர் வருவான், அதனால் ஒன்றும் தெரியாது, அவன் வந்து அரெஸ்ட் ஆகிடுவான். இதெல்லாம் ஒரு வேறு நடவடிக்கை. இது ஒரு புறம் இருந்தாலும் அதற்கு பிறகு அந்த ஒரு பஸ்ஸோ லாரியோ அல்லது வேறு காரோ பார்த்திங்கன்னா எடுபடாது, பல விதமான பிரச்சனைகளை கொடுப்பது நடைமுறையில் நான் கண்டு இருக்கிறேன். ஆக அதுக்கு காரணம் அந்த ஆவி தான். ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொன்னேன், முதல் உலகப் போருக்கு காரணமானது ஒரு ஆஸ்திரிய இளவரசருடைய வெர்னாண்ட் அப்படி அவருடைய கொலை. அதாவது ஆஸ்திரிய இளவரசர் செர்பியாவுக்கு வர்றார், செர்பிய இளைஞன் ஒருத்தன் அவரை வந்து கார்லேயே வச்சு சுட்டுடுறான். அந்த ஆஸ்திரிய இளவரசரும் அவருடைய மனைவியும் கார்லேயே கொல்லப்படுகிறார்கள். இதனால் ஆஸ்திரியா செர்பியா மீது படையெடுத்தது, இவங்களுக்கு சப்போர்ட்டாக நாலு பேர் நாலு நாடு, அவங்களுக்கு சப்போர்ட்டாக நாலு நாடு வந்து படிப்படியாக உலக யுத்தமாக மாறிடுச்சு. அது ஒரு புறம், இது வரலாறு. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அந்த கார், கொல்லப்பட்ட கார் எட்டு பேர் கைக்கு மாறுது. அது வந்து இளவரசர் கொல்லப்பட்ட கார்னு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக அதை வாங்கி வச்சுக்கிட்டவங்க பூரா வந்து தொலைஞ்சாங்க. பெரிய பெரிய பணக்காரெல்லாம் போண்டியாக போய் ஒன்றும் இல்லாமல் நஷ்டத்தை சந்தித்தாங்க அந்த கார் வாங்கினவங்க பூரா. அதே மாதிரி இந்த விபத்து உண்டான வாகனங்கள் மூலமாக பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பன்னி மோதுறது எனக்கு வந்து எனக்கு அவ்வளோவா சொல்ல தெரியல. என்ன காரணம்னா பன்னிக்கும் அந்த விபத்துக்கும் எல்லாமே ஆடு மேலே ஏற்றுறோம், நாய் மேலே ஏற்றுறோம். இது குறுக்க ஓடி வரும்போது நம்ம சமாளிக்க முடியாமல் பிரேக் போட முடியாமல் இந்த பிராணிகள் மீது ஏற்றுறோம். ஆனால் பன்னி மேலே ஏற்றினவங்க மட்டும் வந்து பயந்து போய் வித்துடுறாங்க. ஏன் அதுன்னு தெரியல. அதுக்கு பிறகு ரெண்டு ஒருத்தர் சொல்ல கேட்டிருக்கேன், அது வாகனம் சரியாக ஓடலை, மீண்டும் மீண்டும் விபத்து நிகழும் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. கேள்விப்பட்டது தான், யாரும் அதை வச்சிருந்து ட்ரையல் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாகனங்களில் ஏறின விபத்தான வாகனங்களில் உட்காந்துருக்கிற ஆவிகள் எப்போவுமே அதுக்குள்ளறியே இருக்கும். அந்த வாகனம் ஓடும்போதெல்லாம் சந்தோஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கும், அதனால தான் வந்து அது இதாகுது. அது ஒருவேளை வித்துட்டோம்னா அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாதா அப்படின்னு கேட்குறது கேள்வி. அதை தெரியாமல் வாங்குறாங்க. ஆனால் அவங்களுடைய கிரகத்தை நிலைமையை பொறுத்தது தான், கிரகம் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல கிரகம் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா இது ஒன்றும் பண்ணாது, அதற்கு பிறகு படிப்படியாக பாதிக்கும். எதுவாக இருந்தாலும் அந்த செகண்ட் ஹேண்ட் வாகனங்களை வாங்கும்போது இந்த மாதிரி ஏதேனும் நடந்ததான்றது ஒரு முன்கூட்டியே விசாரணை பண்ணிக்கிட்டு வாங்குறது தான் நல்லது. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.